என்னடா ஹெட்செட் இது, வாங்கும் போது அந்த ஃபியூச்சர் இருக்குது இந்த ஃபியூச்சர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, பட் எஃபெக்டும் இல்லை பேஸும் இல்லை. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம். ஒரு ப்ராப்பரான ப்ராடக்ட் சஜஷன் இல்லை அப்படின்னா உங்களுக்கும் இதே நிலைமை தான். ஸோ நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். ஆமாங்க, இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பிராண்டட் ஹெட்செட் அண்டர் 1500 ரேஞ்சுக்குள்ள. நான் ஒரு 6 ஹெட்செட் வந்து உங்களுக்காக என்னோடய சைட்லேருந்து ரிவ்யூ பண்ணி வச்சுருக்கேன். இந்த 6 ஹெட்செட் பார்த்திங்க அப்படின்னா, 3 வந்து ஒயர்ட் ஹெட்செட், 3 வந்து ஒயர்லெஸ் ஹெட்செட். ஒரு பேஸ் லவர்ஸ் எப்பயுமே இருப்பாங்க. நம்ம ஹெட்செட் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கேமிங் ப்ளஸ் வந்துட்டு ஒரு சவுண்ட் கிளாரிட்டி, அப்புறம் அது மட்டும் கிடையாது நம்மளோட ஒர்க் பர்பஸ் ப்ளஸ் அதெல்லாம் தாண்டி நம்ம மியூசிக் சாங்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஹெட்செட்டில் தான் கேட்குறோம். ஸோ அப்படிப்பட்ட ஹெட்செட் வந்து ஒரு பிராண்டட் குவாலிட்டியாக இருக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற இந்த பிராண்டட் ஹெட்செட் என்னென்னலாம் இருக்குது மார்க்கெட் ரேஞ்சில், இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா அப்போ தான் என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் லைன் பை லைனாக வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஹெட்செட்ஸ் டாப்பிக்கை பார்க்கலாம். வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குற ஹெட்செட் என்ன அப்படின்னா JBL C150SI ஒயர்ட் ஹெட்செட். ஹெட்செட்டில் JBL ஒரு பிராண்ட் யூனிக்னு சொல்லலாம். பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேன்சலேஷன் இந்த ஹெட்செட்டில் ரொம்பவே சிறப்பாக கொடுத்துருக்காங்க. கனெக்டிவிட்டி பார்க்கும்போது 3.5 mm சைஸில் இருக்க பின்ன கனெக்டிவிட்டியாக கொடுத்துருக்காங்க. சப்போர்ட்டிங் டிவைசஸ் iOS, ஆண்ட்ராய்டு, விண்டோஸ் அதர் ஆக்ஸ் கேபிள் சப்போர்ட் பண்ணுற டிவைஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் இந்த ஹெட்செட் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பெஸ்ட்டு ஃபியூச்சர்ஸ் அப்படி என்ன இருக்குது இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 button டச் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. உங்கள் ஹெட்செட்டில் மைக் ப்ளஸ் 1 button கண்ட்ரோல் டச் இருக்கும். அந்த 1 buttonலேயே நீங்கள் ப்ளே, பாஸ், கால், ஃபார்வர்ட், ரிவைண்ட் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று ஒரு சிறப்பான அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெல்லர் பேஸ் ரெஸ்பான்ஸ். அதாவது நீங்கள் கேட்குற சவுண்ட் இருக்கு இல்லைங்களா, அதோடைய டீப் பேஸை நீங்கள் அழகாக இந்த ஸ்டெல்லர் பேஸ் ரெஸ்பான்ஸ் மூலயமா கேட்டு ரசிக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல பிராண்ட் ஹெட்செட்னே சொல்லலாம். ஒரு நார்மலான டீப் பேஸ் சவுண்ட், இதுக்கேற்ற ப்ரைஸ் எல்லாமே இதில் பக்காவாக இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் எவ்வளோ வருது அப்படின்னா, ஒரு 600-700 வருது. ஒரு ஒயர்ட் ஹெட்செட் நார்மலாக பேஸ் கேட்கணும் அப்படிங்கிற உங்களுக்கு இந்த ஹெட்செட் ரொம்ப அழகாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ JBL C150SI ஒயர்ட் ஹெட்செட் என்னோடய ஃபஸ்ட் சாய்ஸ். வீடியோவில் நம்ம அடுத்து செகண்டாக பார்க்குற ஹெட்செட் பார்த்தீங்கன்னா, போட் பேஸ் ஹெட்ஸ் 220/200. இந்த போட் ஹெட்செட் உங்களுக்கு ஒரு நல்ல ஒயர்ட் கேபிள் வித் ஃப்ளெக்சிபிள் டேங்கிள் ஃப்ரீ, அதாவது சிக்கல் இல்லாமல் நீங்கள் ஈஸியாக உங்கள் கேபிளை ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம் பாக்கெட்டில். ஸோ அதுதான் இதோடைய பெஸ்ட் ஃபியூச்சர்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, இன்னும் நிறையா ஃபியூச்சர்ஸ் இருக்குது. கனெக்டர் சைஸ் பார்த்திங்கன்னா 3.5 mm உங்களுக்கு திக்னஸில் வரும். எக்ஸ்ட்ரா பேஸ் சவுண்ட் இதில் கொடுத்துருக்காங்க. அதாவது உங்கள் ஏர் பெட்டில் மெட்டாலிக் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க, அதோட எக்ஸ்ட்ரா பேஸ் சவுண்ட். நீங்கள் கேட்குற பாட்டு எக்ஸ்ட்ராவாக உங்களுடைய பேஸ் சவுண்டை இதை எக்ஸாக்டாக கொண்டு வந்து கொடுக்கும். ஃப்ளாட் ஒயராக இருக்கிறதுனால உங்களால் ஈஸியாக பாக்கெட்டில் ஈஸியாக கேரி பண்ணிக்க முடியும். ஸோ இதனால் நீங்கள் நார்மல் இருக்கிற ஹெட்செட் வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற கேபிளுக்கு இருக்கும் இதுக்கும் நல்ல வித்தியாசம் இருக்கும். நீங்கள் ஈஸியாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அட் த டைம் நீங்கள் ஏதாவது டக்குன்னு எடுக்கணும் அப்படின்னாலும் ஈஸியாக அதை எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு இந்த ஹெட்செட் ரொம்பவே உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். ஸோ இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 400-500. போட் ஹெட்செட்டுக்கான பேஸ் ப்ளஸ் அதோடைய கேப்பபிள் அது எல்லாமே இந்த ஹெட்செட்டில் நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் என்னோடய சாய்ஸ். வீடியோவில் நம்ம லாஸ்ட்டாக மூணாவதாக பார்க்க வேண்டிய ஹெட்செட் என்ன அப்படின்னா, சோனி MDR EX150 EAP. வழக்கமான சோனியோட ஸ்டைலில் வித் ஏர்பேட், எக்ஸ்ட்ரா பேஸ் சவுண்ட் அண்ட் கிளாரிட்டி இந்த ஹெட்செட்டில் ரொம்ப நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஒரு டீப் பேஸ் லவ்வருக்கு இந்த ஹெட்செட் ரொம்ப சூட்டபுளாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு பிராண்டட் ஹெட்செட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இவ்வளோ ஃபியூச்சர்ஸை கொடுத்துக்கிறது பெரிய விஷயம். சிலிக்கான் ஏர்பெட் இதுலேயும் வந்திருக்கு. இது வித் லைட் வெயிட்டில் இந்த ஹெட்செட் உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ கனெக்டர் சைஸ் இதுலேயுமே 3.5 mm உங்களுக்கு வரும். ஆக்ஸ் கேபிள்லையும் இது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். நல்ல பேஸ் சவுண்ட் ப்ளஸ் கிளாரிட்டி இதில் வரும். என்னென்னா ஒரு சாங் இல்லை மியூசிக் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா உங்களுக்கான டீப் பேஸ் ப்ளஸ் கிளாரிட்டி இந்த ஹெட்செட்டில் நீங்கள் கேட்கலாம். ஸோ இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா 900-1000 வரும். ஸோ ஒரு நல்ல பிராண்டட் ஹெட்செட் வித் கிளாரிட்டி சவுண்ட் அப்படிங்கும் போது இந்த ஹெட்செட் நல்லா சூட்டபுளாக இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த ப்ரைஸ், இந்த காஸ்ட், இதோடைய ஃபியூச்சர்ஸ்க்கு இது ஒர்த்துன்னு. ஸோ நம்ம இந்த சஜஷனில் இது இந்த ஹெட்செட்டையும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம்.
வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஒயர்லெஸ் ஹெட்செட்ஸ். இந்த ஒயர்லெஸ் ஹெட்செட் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒயர்லெஸ் ஹெட்செட்டில் என்னென்னலாம் மெயினாக நம்ம பார்க்கணும், அதோட ஃபியூச்சர்ஸ் என்ன பார்க்கணும் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஒயர்லெஸ் ஹெட்செட் பொறுத்தவரையும் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது பேட்டரி லைஃப். ஒரு ஹெட்செட் வாங்குகிறோம் அப்படின்னா அதோடய பேட்டரி லைஃப் ரொம்பவே முக்கியம். ஏன்னா ஒயர்டு ஹெட்செட்டில் உங்களுக்கு பேட்டரி லைஃப் தேவைப்படாது. ஏன்னா நீங்கள் ஒயரை கனெக்ட் பண்ணி டிவைஸை கனெக்ட் பண்ணி கேட்குறீங்க சாங்ஸ் இல்லை மியூசிக்ஸ், அதனால் உங்களுக்கு அது தேவைப்படாது. ஆனால் ஒயர்லெஸ் ஹெட்செட்டில் மெயினாக நமக்கு பேட்டரி தேவைப்படும், ப்ளஸ் அதோட ஒயர்லெஸ் கனெக்டிவிட்டி. அதை நம்ம ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணுறோம்னா அந்த வெர்ஷன்லாம் லேட்டஸ்ட்டாக இருக்கா அதையும் நம்ம செக் பண்ணணும். அந்த ஒயர்லெஸ் ஹெட்செட்டில் நல்ல பேஸ் எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்குதா? ஸோ இந்த மூணு விஷயம் அடிப்படையாக நம்ம ஒயர்லெஸ் ஹெட்செட்டில் பார்க்கணும். ஸோ அந்த அடிப்படையில் இந்த மூணு ஹெட்செட்டை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். வாங்க இப்போ போயிட்டு நம்ம ஹெட்செட்டை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒயர்லெஸ் ஹெட்செட் நம்ம என்ன பார்க்குறோன்னா போட் ரக்கஸ் 255 Pro+. ஸோ இந்த ஹெட்செட் பார்த்திங்க அப்படின்னா போட் பிராண்ட் எப்போவுமே மியூசிக் லவர்ஸ்க்கு ஒரு ட்ரீட்டான ஹெட்செட்னே சொல்லலாம். ஸோ இந்த ஹெட்செட் பவர்ஃபுல் பேஸ் எஃபெக்டோட 10 meter வரைக்கும் ஒயர்லெஸ் சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல வாட்டர் ரெசிஸ்டன்ட் கேப்பபிலிட்டி இந்த ஹெட்செட்டில் கொடுத்துருக்காங்க. 40 hours உங்களுக்கு பிளேபேக் கண்டினியூ மோட் கொடுத்துருக்காங்க. 10 minutesல 10 hours வரை நீங்கள் சார்ஜ் பூஸ்டப் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு நல்ல பேஸ் டீப் பேஸை நீங்கள் எஃபெக்ட் இதில் உணர்வீங்க. ஸோ இந்த ஹெட்செட் ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங்னு கூட சொல்லலாம். ப்ளூடூத் வெர்ஷன் இதில் 5 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு போட் லவ்வர்ஸ் கண்டிப்பாக இருப்பாங்க. ஏன் அப்படின்னா அதோட பேஸ் போட் ஹெட்செட்டில் எப்போவுமே நல்லாயிருக்கும். இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000-1100 வரும். ஸோ ஒரு டீப் பேஸ் ப்ளஸ் கொஞ்சம் சார்ஜிங் கேப்பபிலிட்டி இருக்க மாதிரி ஹெட்செட்டில் என்னோடய ஃபஸ்ட்டு சஜஷன் போட் ராக்கஸ் 255 Pro+. வீடியோவில் அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய ஹெட்செட் என்ன அப்படின்னா நாய்ஸ் கம்பேக் ஹெட்செட். இந்த ஹெட்செட் கேமிங்க்கு யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லை 25 hours கண்டினியூ கேமிங் மோடில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்கு சார்ஜிங் கேப்பபிலிட்டியே கொடுக்குற மாதிரி அட்வான்ஸ் டெக்னாலஜி தான் இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபியூச்சர்ஸ் நல்லாவே இருக்குன்னே சொல்லலாம். என்ன ஃபியூச்சர் மெயினாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான ஃபியூச்சர் இன்ஸ்டன்ட் சார்ஜிங். நீங்கள் ஒரு 8 minutes சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 8 hours அது ப்ளே டைம் கொடுக்கும். அது மட்டும் இல்லை ஒயர்லெஸ் ரேஞ்ச் உங்களுக்கு 10 meter வரையும் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் ப்ளூடூத் வெர்ஷன் 5 யூஸ் பண்ணியிருக்காங்க. அப் டு 12 hours வரையும் உங்கள் கேமிங் மோடில் நீங்கள் இதை ஹெட்செட்டை யூஸ் பண்ணிக்கலாம். 25 hours வரையும் உங்களுக்கு ப்ளே டைமில் இந்த சார்ஜிங் கேப்பபிலிட்டி இருக்கிற மாதிரி இது பேட்டரியை செட் பண்ணியிருக்காங்க. ஸோ மெயின் ஃபியூச்சர் பேட்டரி ப்ளஸ் உங்களுக்கு கேமிங் மோடில் இருந்தீங்க அப்படின்னா அதோட எஃபெக்ட் சவுண்ட் எல்லாமே இதில் நல்லா கிளாரிட்டியாக கிடைக்கும். ஸோ அந்த வகையில் இந்த நாய்ஸ் கம்பேக் ஹெட்செட் வந்து ஒரு நல்ல பிராண்டுன்னு சொல்லலாம். இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1500 ரேஞ்சில் வரும். ஸோ இதுவும் நம்மளுடைய சாய்ஸில் நல்ல ஒரு கேப்பபிலிட்டி பேஸ் ப்ளஸ் கேமிங் மோடில் கிளாரிட்டி சவுண்ட் எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதையும் நம்ம சாய்ஸில் எடுத்துக்கலாம். வீடியோவில் நம்ம லாஸ்ட்டாக பார்க்குற ஹெட்செட் பார்த்திங்கன்னா இதுவும் போட் தான். போட் ராக்கர்ஸ் 510 சூப்பர் எக்ஸ்ட்ரா பேஸ் ஹெட்செட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பேஸ் லவராக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹெட்செட்டை ட்ரை பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஹெட்செட்டில் கிட்டத்தட்ட 10 hours வரைக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ரா பேஸோட பிளேபேக் சாங்ஸை கேட்கலாம். நல்ல ஃபியூச்சர்ஸ் இந்த ஹெட்செட்டில் கொடுத்துருக்காங்க. ஒரு பேஸ் லவராக இருக்கவங்க கண்டிப்பாக இந்த ஃபியூச்சர்ஸை கேட்கலாம். என்னென்னா எக்ஸ்ட்ரா பேஸ் டெக்னாலஜி இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோடைய ஹெட்செட் லைட் வெயிட் அண்ட் உங்களுக்கு சாங் லிசனிங் கேப்பபிலிட்டி இயர்பட்ஸுக்கு ரொம்ப அழகாகவே கான்ஃபியர் பண்ணி கொடுத்துருக்காங்க. பேட்டரி லைஃப் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 10 hours வரைக்கும் இருக்கும். ஸோ ப்ளூடூத் வெர்ஷன் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் லோயராக இருக்குது. என்னென்னா 4.1 வெர்ஷனை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் எவ்வளோ வருதுன்னா 1200 1300 வரைக்கும் வருது. மெயினாக ஒரு பேஸ் லவருக்கு இந்த ஹெட்செட் சூட்டபுளாக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இந்த ஹெட்செட்டும் நம்மளுடைய ஆப்ஷனில் நம்ம எடுத்துக்கலாம். நான் சொல்லியிருக்கேன் இந்த ஹார் ஹெட்செட்டோடைய ஃபியூச்சர்ஸ் குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்குன்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் ஏதாவது பிராண்டட் ஹெட்செட் எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹார் ஹெட்செட்குள்ளே 100,500 rupees ரேஞ்சில் நீங்கள் வாங்கிட்டு தாராளமாக யூஸ் பண்ணலாம். உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனை இது கண்டிப்பாக மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். வேறு ஒரு நல்ல ப்ராடக்ட் ரிவ்யூவில் மீண்டும் ஒரு கண்டென்ட்டில் நான் சந்திக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.